அனனியா சப்பிரா. இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் பேதுருவும் யோவானும் மற்ற அப்போஸ்தலர்களும் இயேசுவே மீட்பர் என்று மக்களிடையே உரையாற்றி ஏராளமான மக்களை திருச்சபையில் சேர்த்தார்கள். அதுதான் ஆதி திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் பகிர்தலிலும் ஒற்றுமையிலும் சிறந்து விளங்கினார்கள். அந்த திருச்சபையில் இணைந்தவர்கள் தாங்களாகவே முன்வந்து தங்களுடைய உடைமைகளை எல்லாம் விற்று பொதுவில் வைத்தார்கள். பின் தேவைக்கேற்ப அவற்றை மக்கள் பகிர்ந்து கொண்டார்கள். யாரும் அளவுக்கு அதிகமாய் ஆசைப்படவில்லை. எல்லோருடைய தேவைகளும் நிறைவேற்றப்பட்டன. இந்த திருச்சபையின் நடைமுறைகள் மறைநூல் அறிஞர்கள், குருக்கள், அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகவும் ஆச்சரியத்தை அளித்தது. பெரும் பணக்காரர்கள் கூட தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்று பொதுவில் வைப்பதை அவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு விரும்பியது அதுதானே? உனக்குள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்பதுதானே அவருடைய போதனை? அந்த கூட்டத்தில் அனனியா என்றொரு செல்வந்தர் இருந்தார். அவருடைய மனைவி பெயர் சப்பிரா. அவர்களும் திருச்சபையின் மீது அதிக ஆர்வம் கொண்டு பேதுருவின் சபையில் இணைந்தவர்கள். அவர்களுக்கும் தங்களிடம் இருக்கும் செல்வத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனும் ஆர்வம் எழுந்தது. அனனியா சென்று தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்றார். அவரால் நம்ப முடியவில்லை. ஏராளமான செல்வம் அவருடைய கைகளில் இருந்தது. அவற்றை கொண்டு பேதுருவிடம் ஒப்படைக்க நினைத்து கொண்டிருந்த போது அவர்களுடைய மனதில் சஞ்சலப்பேய் புகுந்து கொண்டது. நமக்குத்தான் இத்தனை செல்வம் இருக்கிறதே, ஏன் எல்லாத்தையும் கொடுக்கணும்? கொஞ்சத்தை நமக்காக வச்சிருக்கலாமே, அவர்கள் சிந்தித்தார்கள். ஒருவேளை நாளைக்கு இந்த சபை இல்லாமப்போனா நம்ம வாழ்கிறதுக்கு கொஞ்சம் செல்வம் முக்கியம் இல்லையா? அதனால் செல்வத்தில் ஒரு பாகத்தை யாருக்கும் தெரியாமல் நமக்குன்னு வச்சுக்குவோம், அவர்கள் முடிவெடுத்தார்கள். மறுநாள் காலையில் சொத்தில் ஒரு பகுதியை தனக்கென வைத்துக்கொண்டு மிச்சத்தை பேதுருவின் முன்னிலையில் சமர்ப்பித்தான் அனனியா. ஐயா, இதா என்னுடைய அனைத்து சொத்துக்களையும் விற்று அதை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். பேதுரு அவனை பார்த்தார். அனனியா, ஏன் பொய் சொல்கிறாய்? சொத்துக்களை நீ விற்க வேண்டுமென்றோ அதை நீ இங்கே வைக்க வேண்டுமென்றோ நான் சொன்னேனா? யாராவது உன்னை கட்டாயப்படுத்தினார்களா? விற்பதும் அதை அழிப்பதும் உன் விருப்பம். ஆனால் நீ ஏன் கடவுளின் முன்னால் பொய் சொல்கிறாய்? சாத்தான் முன் உள்ளத்தில் புகுந்து கொள்வதற்கு நீ ஏன் அனுமதி அளிக்கிறாய்? பேதுரு கேட்டார். பேதுரு சொன்னதை கேட்டதும் அனனி அதிர்ச்சி அடைந்தார். அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்து போனார். குழுவில் இருந்த இளைஞர்கள் நிகழ்ந்தவற்றை திகிலுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். பின் அனனியாவை துணிகளால் சுற்றி எடுத்து கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். மக்கள் அனைவரையும் பேரச்சம் ஆட்கொண்டது. 3 மணி நேரம் கழிந்தபின் அனனியாவின் மனைவி வந்தார். அவளுக்கு அங்கே நடந்த விஷயங்கள் எதுவும் தெரியாது. தன்னுடைய கணவன் ஒரு பெரும் தொகையை கொடுத்திருக்கிறார். அவருக்கு இப்போது பெரும் மதிப்பு இருக்கும். தன்னையும் அவர்கள் நல்ல மரியாதையுடன் வரவேற்பார்கள் என்று அவளுடைய மனம் எண்ணிக்கொண்டது. அவள் உள்ளே வந்ததும் பேதுரு அவளிடம், உங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டீர்களா என்று கேட்டார். ஆமாம், விற்றுட்டோம். அந்த பணத்தை முழுசும் என் கணவர் இங்கே வந்து கொடுத்துருப்பாரே, அவள் சொன்னாள். இவ்வளவு பணத்துக்கு தான் சொத்தை விற்றீர்களா? பேதுரு கேட்டார். ஆமாம், இவ்வளவுக்கு தான் விற்றோம். பேதுரு அவளை பார்த்து, நீங்கள் 2 பேருமே என் கடவுளின் முன்னிலையில் பொய் சொன்னீர்கள். சாத்தான் உங்களை ஆட்கொண்டு விட்டானே என்றார். அவள் கலக்கத்துடன் பேதுருவை பார்த்தாள். இதோ உன் கணவனை அடக்கம் செய்தவர்கள் இப்போது உன்னையும் அடக்கம் செய்வதற்காக கொண்டு செல்வார்கள் என்றார். அவ்வளவுதான். அவள் அந்த கணமே அந்த இடத்திலேயே விழுந்து இறந்தாள். கடவுளின் முன்னிலையில் சொல்லும் ஒரு சிறு பொய் கூட தங்கள் உயிரை அழித்துவிடும் என சபையில் புதிதாய் சேர்ந்தவர்கள் மனதுக்குள் குறித்து கொண்டார்கள். போலித்தனமாய் பெருமை கொள்பவர்களை கடவுள் விரும்புவதில்லை. சிறுக்கு கொண்ட மனிதர்களை அவர் எதிர்க்கிறார். பணிவு கொண்ட மனிதர்களை அரவணைக்கிறார். தாங்கள் ஆன்மீகவாதிகள் என காட்டிக்கொள்பவர்களை அவர் எப்போதுமே வெறுக்கிறார். எனவே உண்மையாய் அவர் பாதம் பணிந்து தாழ்மையை வாழ்க்கை முறை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுவே இந்த நிகழ்ச்சி நமக்கு கற்றுத்தரும் பாடமாகும்.